அதிமுக இனிமே வந்து விடவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ கூட்டணி இல்லைன்னு பிரிஞ்சிருக்காங்க. அதை தாண்டி நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அதில் ரெண்டு கட்சிகள் கூட்டணி இருந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க. அம்மாவை பற்றி பேசினப்பே அமைதியாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் கூட்டணியை பற்றிலாம் பேசிட்டு ஏதோ ஏமாற்றத்தோடு திரும்பியிருக்காங்கன்னு தெரியுது. அதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் படையெடுத்து டெல்லியில் போய் யாரையோ சந்திக்க காத்திருந்து சந்திக்க முடியாமல் திரும்பி இருக்கிறார்கள். அந்த ஏமாற்றம் தான் பெருங்க. அண்ணாவை பற்றி பேசினாங்க, அதனால நாங்கள் வந்து நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிறோம்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர, இது ஏதோ அதை தாண்டிய காரணம் இருக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் புதுச்சேரி கூட்டி கூட்டணியுடைய கூட்டணியோட பேசுறதுக்கு அதிகாரத்தை வந்து பொதுச்செயலாளர் வழங்குவாங்க, பொதுச்செயலாளர் பற்றி பேச பண்ணுவாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் தலைவரும் அம்மாவும் இருந்தப்ப அது உண்மையான அதிமுக. இப்போ இருந்து கையகப்படுத்தப்பட்ட களவாடப்பட்ட அதிமுகவோட பொதுச்செயலாளராக திரு பழனிசாமி இருக்காரு. இப்போ நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு திமுக ஏற்கனவே மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கு. 2019 அந்த கூட்டணி பலத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் மக்களை பயமுறுத்தி இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தோம், தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்து விடும்? காங்கிரஸ் வந்தால் தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற முடியும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை, இன்றைக்கு விவசாயிகள் இறக்கின்ற அளவிற்கு, பயிர்கள்லாம் அழிகின்ற அளவிற்கு இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை இவரால் கூட்டணி கட்சியை இவரால் சரி பண்ணி தமிழ்நாட்டிற்கு உரிமையை பெற்றுத்தர முடியல, காவேரி பிரச்சனையில் நீரை பெற்றுத்தர முடியவில்லை. அதனால் இந்த கூட்டணியை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது வருகின்ற தேர்தலில். அதனால் தமிழ்நாட்டின் நலன் கருதி வருங்காலத்தில் மக்கள் ஓட்டளிப்பார்கள், வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேசிய கட்சிகளோட கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க, அதாவது அதிமுக இல்லாத அந்த இடத்துல இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக பிஜேபி வந்து விலகிடுச்சு, இப்போ நீங்கள் அந்த தேசிய பிஜேபியோட நீங்கள் சேர்ந்து 2000 அந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கீங்க? பாருங்க, யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், ஒன்று பொறுத்திருக்க என்ன, ஒரு 2 மாதங்களில் தான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும்ல, பார்க்கலாம். மகளிர் உரிமை குழப்பம், மருமகள் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு இப்போ தகுதி நிர்ணயிச்சு கிடைக்காதவங்க குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறதாகவும், நீங்கள்லாம் குடும்ப தலைவிகளான கணவர்கள் சண்டை போடுவதெல்லாம் நிறையா வாட்ஸ்அப்பில் நம்ம காமெடியாக பார்க்குறோம். இந்த ஆட்சி விடியலை தருகின்ற ஆட்சியை தாண்டி இது ஒரு காமெடி ஆட்சியாக, மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்னம்மா அவர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மை விட்டு ஒதுங்கிய பிறகு அவருக்கு அடுத்த இடத்தில் அம்மா அவர்களுடைய ஆட்சியில முக்கிய அமைச்சராக இருந்த காரணத்தினால திரு பழனிசாமிய சின்னம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நன்றி இல்லாம அவர் ஆட்சி மறுபடியும் தொடர்வதற்கு காரணமாக இருந்த பன்னீர்செல்வத்தையும் இன்றைக்கு ஏமாற்றிவிட்டு மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசோட துணையோடு அவர் கட்சியை 4 ஆண்டுகள் கையகப்படுத்தி வைத்திருந்தார். இப்பொழுது வரை அவரது மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பாஜக வைத்து கொண்டு தான் கட்சியை கையகப்படுத்தியிருக்கார். அதை காட்டித்தான் கட்சியில் உள்ளவங்களெல்லாம் நிறைய பேர் மேலே உங்கள் மேலே வழக்கு பாயிறது வாய்ப்பு இருக்கு, அதனால் என்னோட இருங்கன்னு சொல்லி அவர் சொன்னதாலாம் தகவல் நிறையா பார்த்துருக்கோம். துரோக சிந்தனை உள்ளவர்கள் உங்களை ஏமாத்துறாரு, அவரை ஏமாத்துறாரு, நாளைக்கு என்னை தான் ஏமாற்றுவாங்க. அதனால் துரோகங்கிறது அவர் ரத்தத்திலே உள்ளது, ஏமாற்றுக்காரர். அதை வந்து இப்போ பிஜேபியும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டு பாஜக கர்நாடகா அதான், அதை நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களிடம் தான் கேட்கணும். ஏன்னா அவர் கர்நாடகாவில் அதிகாரியாக இருந்தப்ப அவருக்கு நிறைய பழக்கம் இருக்குது. அங்கே பாஜகவில் அவருக்கு
நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்போ தேர்தலில் கூட பொறுப்பாளர் போனாரு, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களை கேட்கணும். பொதுவாக தேசிய கட்சிகள் மத்தியில் ஆட்சி அமைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், மாநில கட்சிகள் தான் அந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக தைரியமாக போராட முடியும் என்பது தான் உண்மை. அதனால் மாநில கட்சிகளுக்கு மக்கள் சட்டமன்ற தேர்தல் போல பொது தேர்தலிலும் ஆதரவு அளித்து மூலம்தான் அவர்கள் தட்டி கேட்டு உரிமைக்காக போராடி பெற முடியும் என்பது தான் உண்மை. அதுதான், அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னதே இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்க்கத்தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.